உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, என்ன கூப்பிட யாரோ வருவாங்க வருவாங்கன்னு சொல்றீங்க, யாருமா வருவாங்க? உன்னை கூட்டிட்டு போறதுக்கு உங்க பாட்டியே வந்தா நல்லா இருக்கும் தான் எனக்கு தோணுது. என்னோட அன்னலக்ஷ்மி அத்தை கிட்டதான் இந்த உதவிய செய்ய முடியுமான்னு நான் கேட்க போறேன். நிஜமாவாமா? ஆமாமா, என்னால கண்டிப்பா அது முடியும்னு தான் தோணுது. அவங்க மட்டும் அங்க வரத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா உன்னை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அம்மா, பாட்டி வந்தா இங்க இருக்கிற தாத்தா பாட்டி அப்பா யாருக்கும் சந்தேகம் வராதா? கண்டிப்பா சந்தேகம் வரும், ஆனா அதையெல்லாம் பாட்டி பாத்துப்பாங்க. நீ எதுக்கு பாப்பா கவலைப்படுற? அம்மா, பாட்டிக்கு என்ன தெரியுமா? கண்டிப்பா தெரியும் பாப்பா, தா ஆடாட்டாலும் தசையாடும்னு சும்மாவா சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டிய பந்தம் இல்ல, புரிஞ்சுக்க வேண்டிய பந்தம். அவங்க உன்னை பாக்குற நொடியிலேயே கண்டிப்பா தெரிஞ்சுப்பாங்க. சரிம்மா, நான் பாட்டி இங்க வந்ததும் உடனே கிளம்பி வந்துடுறேம்மா. சரியம்மா? ம், சரி பாப்பா. அம்மா, நீ சொன்ன மாதிரியே பாட்டி வந்துட்டாங்கம்மா, உனக்கு மறுபடியும் சக்தி கிடைச்சிடும். நான் திரும்ப வர்றதுக்கு தயாராதாம இருக்கேன். நான் வந்து சேர்ந்துட்டா உனக்கு பழைய சக்தி கிடைச்சிடும்மா. நீ நினைச்ச மாதிரியே எல்லாருக்கும் உதவி செய்ய முடியும். நீ கவலைப்படாம இருமா. இனிமே தாத்தா பாட்டி அப்பா ராணின்னு யாரையுமே பார்க்க முடியாதுன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. எல்லாரோடையும் ரொம்ப நாளுக்கு இருக்கணும்னு ஆசையா இருக்குமா. நினைக்கிறேன் ரொம்ப உயிர். என் பேரு லக்ஷ்மி, நான் உங்க வீட்டுல இருக்கிற பாப்பாவோட பாட்டி.
ஐயோ சித்தார்த், எழுந்திரியா? ஐயோ என்ன ஆச்சியா? எழுந்திரியா? பேரு லக்ஷ்மி அம்மாவா, பாப்பாவோட பாட்டியா? தம்பி, நீங்க என்னாச்சுப்பா? அம்மா, அம்மா, என்னப்பா? ஒண்ணுல பாட்டி, ஒரு குழப்பம். இல்லப்பா, எல்லாருமே சொன்னாங்க நான் பாக்குறதுக்கு உங்க அம்மா மாதிரியே இருக்கேனா? ஆமாங்க, எங்க அம்மாவை பார்த்தா உங்களை பார்க்க வேண்டியதே இல்லம்மா, அப்படியே இருக்கீங்க. அப்படின்னா என் அம்மானே நீ கூப்பிடுப்பா. படி நீ என்ன அம்மானே கூப்பிடு, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. டானிய பார்த்து பொம்மின்னு சொன்னா, இப்ப என்னடா வீட்டுக்கு வந்து யாரோ ஒருத்தங்களா அம்மான்னு சொல்றான். சரியான எமோஷனல் இடியட் இவன். நான் பார்த்த சித்தத்தை இல்ல, இப்படி மாறிட்டானே. சிதப்பா, இந்த அம்மா வந்த உடனே துண்டக்கான துணிய கணனு ஓட வைக்கலாம்னு நினைச்சேன். அவனுக்கு போன் பண்ணாலும் போன் போல, போன் கட் ஆயிடுச்சு. என்னன்னு போய் பாத்துருவாங்க. சரி அத்தை, ஒரு நிமிஷம். குடும்பமே லூஸ் குடும்பமா இருக்கு, இவ்வளவு அத்தைன்னு சொல்றான். என்ன விஷயமா சொல்லு? நீங்க அச்சசலா எங்க அத்தை மாதிரியே இருக்கிறீங்க. அன்னலட்சுமி திரும்பி வந்தா எப்படி இருக்குமோ, எங்க எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா? கண்டிப்பா அன்னலட்சுமி இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அவங்களோட ஆசீர்வாதம் எப்பவும் இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இருக்கு, இருக்கும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.